போயிட்டோம். என்னம்மா ஏண்டி லட்சுமி எங்க போயிட்டாங்க? கோயிலுக்கு போயிருக்காங்கம்மா. அப்பாடி, ஏய் நீலாமாலா மீரா ராதா சாந்தரே வாங்கடி. என்னம்மா? மாமா என்னம்மா? ஏண்டி பொண்ணுங்களா, நீங்க எல்லாரும் வயசு வந்துட்டீங்களா? என்ன திருப்பி வேண்டி கிடக்குது? கேள்விக்கு பதில், நீங்க எல்லாரும் வயசுக்கு வந்தாச்சா இல்லையா? என்னங்கம்மா இது, எங்களுக்கு எல்லாம் வெக்கமா இருக்கு. வெக்கமா? போடி கேடி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லம்மா. சொல்லு உனக்கு. இல்லம்மா. நீ உனக்கு? இல்லம்மா. உனக்காவது? இல்லம்மா. அப்படின்னா யாருக்குமே கல்யாணம் ஆகலையா? லக்ஷ்மி ஐயா சொன்னாங்களே, வயசுக்கு வந்த பொண்ணுங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு எல்லாம் வயசு ஆகலையா? அது இல்லம்மா, கல்யாணம் செஞ்சுக்கணும்னா கையில பணம் வேண்டாங்களா? பணமா? பணம் இருந்தா கல்யாணம் நடந்துருமா? அடி பாவி பொண்ணுங்களா, இத முன்னாலேயே என்கிட்ட சொல்லக்கூடாது. கொஞ்சம் இருங்க. இந்தாங்க பிடிங்க, இத பாருங்க. ஒவ்வொரு தீயும் இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு புருஷனோட இங்க வந்து நிக்கணும். தெரியுதா? ஐயோ தப்புமா, எஜமானுக்கு தெரியாம நாங்க பணம் வாங்க கூடாதுங்க. பெரிய எஜமான எஜமான், இத பாருங்க. இப்ப நீங்க பணம் வாங்கலன்னா உடனே அப்பா கிட்ட சொல்லி எல்லாரையும் வேலையை விட்டு அனுப்பிச்சிருவேன். அப்ப சரிம்மா. அப்படி வாங்க வழிக்கு. பிடி இந்தா. ஞாபகம் இருக்கா, எல்லாரும் இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க அவங்க புருஷனோட இங்க வந்து நிக்கணும். போங்க. அது எப்படிமா முடியும்? அதுவும் ஆளுக்கு ஒரு புருஷனோட இப்பவே வர சொல்றீங்களே. ஆளுக்கு ஒரு புருஷன் கிடைக்கலன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரே புருஷனை கல்யாணம் பண்ணிக்கலே. ஒருத்திய கட்டிக்கிறானா ஓட்டாண்டேறான். எங்க இத்தனை பேர் என் கட்டிக்கிட்டா ஆளே காணாம போயிடுவாருமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா இல்லையா? பண்ணிக்கிறோமா, ஆனா மாப்பிள்ள கிடைக்க வேண்டாங்களே. மாப்பிள்ளனா ஆம்பளைதானே? நம்ம கூர்க்காவை போய் இப்பவே எட்டு பேரை பிடிச்சிட்டு வர சொல்றேன், அவ்வளவுதானே? மாப்பிள்ள கிடைச்சா மட்டும் போதுங்களா? மனசுக்கு பிடிக்க வேண்டாமா? ஏய் உங்களை எல்லாம் நல்லா உதைக்கணும். பணம் வேணும் நீங்க, மாப்பிள்ள கிடைக்கணும் நீங்க, இப்ப என்னடா மனசுக்கு வேற பிடிக்கணும் சொல்றீங்களே. ஆமாமா, மனசார ஒருத்தரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு கஷ்டம் இருக்குதா? ஏண்டி மீரா, காதல்னா என்னடி? அதை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்ல. சொல்லி தெரிஞ்சுக்கிறது இல்லம்மா, அது வயசு காலத்துல தானா வளர ஒண்ணுமா. தானா வளருதா? ஆமாம்மா, பசிக்குது இல்ல, தாகம் எடுக்குது இல்ல, தூக்கம் வர்றதில்ல. அத போல பருவத்தில் வர்ற ஒரு மயக்கம்மா. பசி எடுத்தா சாப்பிடுறோம், தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கிறோம், தூக்கம் வந்தா படுத்து தூங்குறோம். இந்த மயக்கத்துக்கு என்னடி பண்றது? கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த காதல் போயிடுமா? உங்களுக்கு வர மாப்பிள்ளைய கேட்டு பாருங்க, அவர் என்ன ஆகுன்னு புட்டு புட்டு சொல்லி கொடுப்பாருமா. மாப்பிள்ளை சொல்லி கொடுப்பாரா? ஊஞ்ச பாரு, வாங்குடி. ஏமா நீங்க கல்யாணமே செஞ்சுக்க மாட்டீங்களா? கல்யாணம்னாலே எனக்கு ஒரே பயம். ஏமா கல்யாணம்னா ஏன் இப்படி பயப்படுறீங்க? அதாம்மா பெண்ணுங்க வாழ்க்கையிலேயே ஒரு திருநாள். ஐயா, மாவிலை தளிரசைய மங்கள விளக்கெறிய பொன்னளந்த உங்க மேனியை பூவாலை அளந்து குங்குமச்சாறு எடுத்து உங்க கொய்யா கன்னங்களிலே தடவி மஞ்சள் கயிறெடுத்து மாப்பிள்ளை கையிலே கொடுத்து கல்யாணம்
கல்யாணம் அடி கல்யாணம், உங்க கல்யாணம் அடி கல்யாணம். மயில்களுக்கும்